Hey guys, welcome back to my channel. In the video, we will foundation orders, patches and review back test. We will explain the details in the video. Let's go to the video. First, I have a concealer stick. I have a shade of almond. This shade is skin tone exactly match shade. This is a cream foundation. Tha. So na cream foundation pour abindrathala enoda base vandu na romba moisture pannala romba moisture pannum abdin pathinga nammalku konja heavy ah feel aagum so adanalu vandu na romba mild ah moisture panni idhukku mela vandu na cream foundation potturken neenga oily skin ah irukinga abdinum bodhu idhukku mela neenga powder vechi nalla set pannikalam ipa another off side vandu na vandu purple oda cream concealer palette eduthirken idhula pathinga abdina rendu shade vandu enoda skin tone vida konja dark ah irukku and innoru shade pathina rombave light ah irukku so na moonu shade um vandu mix panni na apply pannikiren. In the palette, I have already in the dark shade in video portrait. On the time when the shade is correct match, on the time when the skin is tan, so tan I come both in the dark shade in a nulla match, but Ipo Pathing Abdina in a core one shade when the conchon brighter arc in the skin. So in the time when a light shade of conchon mix pan in a skin lape panicram. Purple concealer, NYB concealer, Pathinga, Roma lightweight arc. இது ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி ஆஃப்டர் 20 minutes க்கு அப்புறம் இது இப்படி தான் இருக்கு கொஞ்சம் இந்த சம்மருக்கு ஹெவியா இருக்கு இந்த க்ரீம் ஃபவுண்டேஷன் இந்த கிளிப் பாத்தீங்கன்னா வெளிய சன்லைட்ல எடுத்தது ரொம்பவே நேச்சுரலா இருக்கு இப்போ மெப்ளின் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் நாத்திரக ஷேட் பாத்தீங்கன்னா டாஃபி 330 இது வந்து ரொம்ப லிக்விடியா தான் இருக்கு இந்த ஃபவுண்டேஷன் நாத்திரக ஷேட் வந்து என் ஸ்கின் டோனை விட ஒரு ரெண்டு ஷேட் வந்து லைட்டரா இருக்கும் இந்த ஃபவுண்டேஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆக்சிடைஸ் ஆகும் சோ நீங்க வந்து உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு அப்படினும் போது கலர் கரெக்டர் இல்லாம இந்த ஃபவுண்டேஷன் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படினா கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டிப்பா கிரே ஆயிடும் ஓவரால பாத்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கும் ডেইলি வேர்க்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப अफோர்டபிளாவும் இருக்கும் சேம் டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்ல கிடைக்க கூடியதா இருக்கு நிறைய ஷேட் ரேஞ்சஸ் இதுல இருக்கு நீங்க எந்த ஸ்கின் டைப்பா இருந்தாலும் இந்த ஃபவுண்டேஷன் தாராளமா யூஸ் பண்ணலாம் Next time, we have Maybelline Super Stay Full Coverage Foundation. This is super full coverage foundation. You pigmentation is very low. Color corrector which work pandrada nalladhu illana vandu konja neram kalichu idu gray agudhu and indha foundation pathina romba mild ave vandu oxidize agudhu idu vandu konjam yellowish a irukku apply pannadhu indha clip natural sunlight la eduthathu rendu foundation natural light la indhi da irukku அடுத்தது வெட் அண்ட் வைல்டோட ஃபவுண்டேஷன் நான் எடுத்திருக்க ஷேட் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் டோனை விட ஒரு ரெண்டு ஷேட் வந்து லைட்டர் ஆர்க்கும் ஸோ அதனால் வந்து நான் ஒரு டார்க் ஷேட் இது கூட மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன் பட் இந்த ரெவியூக்கு வந்து இதோட ஒரிஜினல் ஷேட் வந்து நான் அப்படியே அப்ளை பண்ணி காட்டுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன் பாருங்க ஸ்கின் டோனை விட கொஞ்சம் லைட்டாக அது இருக்குது இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக கிரே ஆகும் ஃபேஸு பட் கவரேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது டெய்லி வேர்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா பேக்கில் தான் எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்க ஷேட் வந்து லாஸ்ட் டார்க் ஷேட் 5.0 சம்டைம் என்னோட ஸ்கின் கொஞ்சம் பிரைட்டாக ஃபீல் ஆகும்போது நான் டபுள் ஷேட் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிப்பேன் சம்டைம் என் ஸ்கின் வந்து கொஞ்சம் டேன் ஆகும்போது சேம் இதோட ஷேட் 5.0 வந்து நான் அப்ளை பண்ணிப்பேன் இப்போ பாருங்கள் என் ஸ்கின் டோனை விட கொஞ்சம் டார்க்காக தான் எனக்கு இருக்குது இந்த ஃபவுண்டேஷனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைல்டாக ஆக்சிடைஸ் ஆகுது ஸ்கின்ல அப்ளை பண்ணதும் இந்த ஃபவுண்டேஷன் டெய்லி வேர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கவரேஜ் வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம் டு ஃபுல் கவரேஜ் இது இருக்குது இதில் வெட் அண்ட் வெல் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ் லுக் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்குது சேம் டைம் வந்து இதோட கவரேஜ் மீடியம் டு பில்டபிள் கவரேஜாக நம்மளுக்கு இருக்குது இந்த ரெண்டு ஃபவுண்டேஷனுமே ஸ்கின்னை ரொம்ப ட்ரை ஆக்கலை அடுத்தது பார்த்தீங்கன்னா எலேகாலேருந்து ப்ரோமேட் ஃபவுண்டேஷன் இப்போ நான் எடுத்திருக்க ஷேட் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் டோனுக்கு நல்ல ஒரு மேட்ச்சு இந்த ஃபவுண்டேஷன் நல்லா லிக்விடியாக இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் ஃபுல் கவரேஜான ஃபவுண்டேஷன் இது ரொம்பவே வந்து லைட் வெயிட்டாக இருக்குது ஃபேஸில் அப்ளை பண்ணதும் வந்து அப்ளை பண்ண மாதிரி இல்லை ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது இந்த ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் கரெக்டாக எல்லாமே ஒர்க் பண்ணிக்கலாம் இது ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் நல்ல ஒரு கவரேஜ் நம்மளுக்கு கொடுக்குது பட் உங்களுக்கு பிக்மெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது அந்த டைம் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஆஃப்டர் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்தது பாருங்கள் மைல்டாக வந்து இந்த ஃபவுண்டேஷன் ஆக்சிடைஸ் ஆகிருக்கு இப்போ வந்து என் ஸ்கின் டோனுக்கு நல்லா மேட்ச் ஆகிடுச்சு பட் அந்த ஃப்ரெஷ் லுக் வந்து அப்படியே தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா நான் வெளியே சன்லைட்டில் எடுத்தது
நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ரிவ்யூஸ், ஸ்வாட்சஸ் அதுக்கப்புறம் வேட் டெஸ்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் மீடியம் டு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் எல்லாமே நான் இதில் உங்களுக்கு ஸ்வாட்சஸ் காட்டியிருப்பேன். ஸோ இது எல்லாமே பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 500 ஒரு 1250 வரைக்கும் இருக்குது. நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபவுண்டேஷன் இது எல்லாமே வந்து டெய்லி வேர்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஃபவுண்ட் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.